ஜெனாட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஜன்னா டிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப்தாருக்கு வந்து ஈஸியாக வந்து உளுந்த வடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டம்ளர் உளுந்து வடைக்காக நம்ம வந்துட்டு கிரைண்டரில் வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மிக்சியில் வந்து செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உளுந்து நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை வந்து நான் ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஃபில்ட்ரு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்சாலும் மிக்சியில் அரைச்சாலும் வந்து ஒரே பக்குவத்தில் தான் அரைக்கணுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. இந்த இப்போ வந்து நம்ம வந்து அரைக்கும் போது எப்படி அரைக்கணும் அப்படின்னா, தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணாமல் ரிவேஸில் வந்து அரைக்கணும், ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிவேஸ்லேயே வந்து விட்டு விட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு உடச்சிடணும். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணதோட இப்போ பாருங்கள் கொஞ்சம் நார்மல் பக்குவத்துக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரிவேஸில் தான் அடிக்க போகிறோம். நல்லா அப்படியே வெண்ணெய் மாதிரி வந்துடுங்க. நல்லா நம்ம கரெக்டான பக்குவத்தில் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஒன்று சேர எல்லாமே வந்து மிங்கிள் ஆயிடுச்சு. ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள், பட்டர் மாதிரி. இப்போ தான் நம்ம வந்து நார்மலாக நம்ம மிக்சி அரைப்போம் பார்த்தீங்களா, இப்போ அந்த மாதிரி அரைச்சிக்க போகிறோம். தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் இப்போ பாருங்கள், இப்போ வந்து கரெக்டான பக்குவத்தில் அரைஞ்சிருச்சான்னு இப்போ நம்ம செக் பண்ணலாம். அதில் ஒரு க்ரீமி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு பவுலில் அந்த மாதிரி சின்ன பவுலில் தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவை நீங்கள் அரைச்ச மாவை இதில் போட்டிங்க அப்படின்னா ஒரு மேலே வந்து ஒரு வெண்ணெய் மாதிரி மிதக்குங்க பாருங்கள். அழகாக இருக்கு இல்லையா. இப்போ வந்து இப்போ இந்த பக்குவம் தாங்க கரெக்டான பக்குவம். இப்போ மீதி உள்ள உளுந்தையும் வந்து இதே பக்குவத்திலே நம்ம அரைச்சிக்கலாம், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் உள்ள இதையும் வந்து அரைச்சாச்சு பாருங்கள். எவ்வளோ வந்து நைஸாக நம்ம கிரைண்டரில் அரைக்கிற பக்குவத்திலே வந்துட்டு ரொம்ப அரைஞ்சிருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு கூட இருந்திருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, உப்பு தேவையான அளவு, பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் போதுங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மாதிரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஓகேங்களா. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் முன்னாடி வந்து ஜன்னா டிப்ஸில் வந்து வடை வந்து எப்படி கிரைண்டரை நாங்கள் யூஸ் பண்ணி தான் வந்து அது பண்ணியிருப்போம். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. இங்கிட்ட வந்து நான் அதுக்கடையில் ஆயிலே நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி வடை போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஓரத்தில் இருந்து சைட்லேருந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுவே ரவுண்ட் ஷேப்பில் வருங்க. கையிலலாம் உருட்டன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் ஹோல் போட்டு போட்டுருவோம். நம்ம ஆர்டினரி போடுற வடை மாதிரியே பாருங்க. இந்த மாதிரியே நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து வடையை போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி ஆச்சுங்க ஒரு 1/2 hour. இப்போ இதை திருப்பிடலாம். பாருங்க, இப்போ இது நல்லா வந்து வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம வந்து கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ அது எதில் அரைக்கிறோம்லாம் வந்து இது இல்லைங்க. நம்ம கரெக்டான பக்குவத்தில் அரைக்கிறோமா அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அதே மாதிரி நம்ம மறுபடியும் போடலாம். இந்த பாருங்கள், நம்ம ஓரத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பால் சைஸில் வந்துடும். லைட்டாக நம்ம கட்டவரனால ஹோல்ட் பண்ணால் ஓகே. இதுக்காக நம்ம வந்து பேப்பரோ இல்லை வாழையிலையோ வந்து அதெல்லாம் வந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு ஹோல்ட் பண்ணுறதுதான்.
வந்து கிரைண்டரை வந்து யூஸ் பண்ணணும், அதை கழுவணும், அரைக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் மிக்ஸிலே ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஈஸியாக நம்ம வந்து வடை போட்டாச்சு. பாருங்கள், அந்த வடைக்கும் இந்த வடைக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வா பாருங்கள் உளுந்த வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க, மிக்ஸியில் அரைச்சோமா கிரைண்டரில் அரைச்சோமான்னு சொல்லிட்டு. வா சவுண்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வப்ளியாக இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் ஒரு எண்ணெய் கூட இல்லை பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனுக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி வந்து வச்சுருக்கேன். வா செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக சாப்பிடும் போல் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.